பெரிய மகாலட்சுமி பெரிய சபையுது. மாதா மாதா, பிதா பிதா, குரு குரு, பெரியவர் சிறியவர்கள், சிறியவர்கள் தாய் தந்த மகள், தாய் தந்த மகள் Thank you.
Thank you.
Thank you.
விநாயக பெருமான் உணர்ச்சியில் இருப்பது கண்டு நரமணி கஜபலி அசுபலி சொல்லக்கூடிய விநாயக பெருமான் அவரே குத்தம் போறதுடா.
ஒரு வாழை கொலை ஒரு பொண்ணு தாலி கட்டிட்டு அவன் பொண்ணு அந்த மாதிரி பண்ணுவாங்க. அனைத்து விதமான ஜாதிகளும் அவர் எங்கள் நாட்டிலே தங்கக்கூடிய நேரத்தில் அவர்களுக்கு படுக்கை தந்து தலை வீரம் தந்து என்ன ஆசிரியர் அனைத்தும் காக்கக்கூடிய நாங்களே கையில புரியலையா
இது எப்படி என்று ஒன்று விட போக முடியாது. தன்னுடைய கையினால் இருந்த பிரம்பினால் லேசாக அடித்தாராம், ஓங்கி மடிக்கவில்லை, உபாயமாகத்தான் அடித்தாராம். அப்படி அடித்த உடனே துடியாய் துடித்து துடியாய் நொந்து அதே சந்தால படுபாவி என்னுடைய மகளை நான் பார்க்க வந்து எப்படி நீ பங்கப்பட்ட என்னை பங்கப்படுத்தினாயோ அதை போல உன்னுடைய மக்களால் நீ பங்கப்படுவாய் என்று சாபத்தை கொடுத்தார் தட்சகன் என்னுடைய தந்தை நந்தீஸ்வரருக்கு. அப்படி சாபத்தை பெற்று ஐயா நான் என்ன செய்வேன் ஏதோ தெரியாமல் செய்து விட்டேன் அப்படி என்று கேட்டவுடனே அதற்கு பின்னால் அவன் தெரிவித்தார் பிற்காலத்தில் உனக்கு அநேக நன்மைகள் உண்டாகும் அப்படி தெரிந்து சாபம் என்பது திருமூர்த்திகளை விட்டது கிடையாது, வரும் காலத்திற்கு இதுவே தருணம் என்று காலம் கழிக்க வேண்டும் என்று சொல்ல அந்த நேரத்தில் எனது தந்தை நந்தீஸ்வரர் என்ன செய்தார் அந்த நேரம் பார்த்து உடனே என்ன செய்தார் என்னுடைய அண்ணா மூத்த பிள்ளை அழைக்க அவர் என்ன செய்தார் அருகாமையில் இருந்த தாழ்வு இடத்தை களவாடியபடினால் என் தந்தைக்கு கோபம் பிரவேசித்து அதே சண்டால படுபாவி உன்னை ஆசையோடும் அன்போடும் அழைத்தேனே அழைத்த உடனே அருகாமையில் இருந்த தாழ்வு இடத்தை களவாடியபடினால் நீயோ என்ன கன்னடியார் குலத்தில் பிறந்து பூஜை துரத போவனாக கடவுது அது ஐயர் போக கடவுது என்று சாபத்தை கொடுத்தார் என்னுடைய அண்ணனுக்கு மூத்த மகனை சாபத்தை கொடுத்து
ஆமா மூத்த பிள்ளை தான் நிக்குது காலாகி விட்டது. மூர்த்த பிள்ளைதான் நிக்கிறது காலாகி விட்டது அப்படி என்று நினைத்து இளைய பிள்ளையாக விளங்கக்கூடிய என்னை அழைத்தான். நான் என்ன செய்தேன்? பல மலையாளம் சென்று பல விதமான விசித்திரமான வித்தைகள் எல்லாம் கற்று வந்து தந்தை சந்தோஷப்படுவார் என்பதற்காக வேண்டி அவர் முன்பு குட்டி சாத்தனை கொண்டு ஆட்டினேன். அப்போது அவர் பார்த்தார், அடே பரம சண்டாளம், மாமனா மச்சான, ஒரு தந்தை என்றும் பாராமல் எப்பொழுது நீ குறும்புத்தனம் செய்தபடினால் நீ குறும்பர் குலத்தில் பிறந்து குறும்பனாய் அவதரித்து போடும் கையிலிருந்து திருந்து பாலும் பழம் இருந்த போதிலும் சரியே பகலில் வீடு தங்காமல் இந்த ஜகமெல்லாம் அலைய கடவுது அப்படி என்று யார் கொடுத்தது? சாபம் தந்தையாகப்பட்டவர் கொடுத்தார். நான் என்ன செய்தேன்? ஐயா, ஏதோ தந்தை சந்தோஷப்படுவீர்கள் என்பதற்காக குட்டி சாத்தானை கொண்டு வந்து தங்கள் மீது குறும்புத்தனம் செய்தது என்னவோ உண்மைதான். ஆனால் மைந்தனை பொறுப்பது தந்தையுடைய கடமை அல்லவா? அப்படி என்று மன்றாடி காலிலே விழுந்து மன்றாடிய உடனே அப்போது எனக்கு ஒரு வரமும் தந்தார். எப்படி? எப்படி என்றால், இந்த நீ பிற்காலத்தில் ஆடுகளை கானகத்தில் மேய்த்து வருகின்ற நேரத்தில் அதோ சிவபெருமான் சிவபெருமானால் ஈன்ற ரணவீர பத்திரன் உங்கள் குலத்தை தேடி வருவார். அப்போது வருகின்ற நேரத்தில் உங்களுக்கு வேண்டிய அனைத்து விதமான வசதிகளையும் அவர் செய்து தருவார். ஆமா, அப்படி என்று தெரிவித்தார். சிவபெருமான் என்ற ரணவீரபத்தினாலே உங்கள் குடும்பத்திற்கும் உங்கள் குலத்தில் உங்கள் குலத்திற்கே குடும்பர் குலத்திற்கே குலதெய்வமாக இருந்து காப்பார் அப்படி என்று தெரிவித்தார். அந்த நாள் முதல் இந்த நாள் வரையில் காடுகளில் ஆடுகளை மேய்த்துக் கொண்டு வருகின்ற எந்த கடவுளையும் பார்த்தது கிடையாது. காடே கெதி, நான் காடே வனவாசமா வனவாசமா இருக்கீங்க. விளக்கம் தெரிஞ்சா என்ன பண்றது? நெய்வேலி பக்கத்துல இந்த வீரபத்திர சாமி நமக்கு ஒரு பாதிப்பை கொடுத்துக்கிறோம், அது வரைக்கும் சந்தோஷம் தான். காசு பணம் எத்தனை கோடி லட்சம் சம்பாதிச்சாலும் அப்பாற்பட்ட குலதெய்வம் வாழ வச்ச தெய்வம் தெய்வம் சரியாகட்டும். இருந்தாலும் இதுவரையில் நான் தேடிக்கொண்டு வருகிறேன், எந்த சாமியும் யாரும் வந்ததா கிடையாது. ஆனால் Thank you.
செத்தவர்களை எழுப்ப வேண்டும் என்றால் நான் உனக்கு ஆடு குடுக்கிறதுதான் வர எவன் வந்தாலும் நம்மள தேடிதான் வரத்து ஆட்டை குடுக்கறது. இவன் என்ன இவன் என்னாக எப்படியோ ஒண்ணு என்ன மகிட்ட ஏதாவது பேசி அதை வாங்கி முடியலான்னு சொல்லிட்டு பாக்குறான். அப்படி செத்தவங்களை எழுப்ப வேண்டும் என்று சொல்றாய். உன்னுடைய பெற்றோர் தாயாரு தவப்பு யாரு உன் ஜாதி என்ன உன் ஊர் என்ன உன் பேர் என்ன இதெல்லாம் சொன்னா அப்புறம் ஆட்டை கொடுக்கலாமா கொடுக்க கூடாது அப்புறம் நான் யோசிக்கிறேன். அப்படியா? இப்போ என் தாய் பேர் தந்தை பேர் ஆதி எப்படி பிறந்த எப்படி வளர்ந்த ஏன் இந்த ஊரை தேடி வந்துக்கிற ஏன் என்னன்னு தேடி வந்துக்கிற இதெல்லாம் பார்த்து விளக்கமா சொல்லு. ஆமா ஆதியோட அந்த மாதிரி சொல்லுகிறேன் செவி கொடுத்து கேளு.